சுகா, இதெல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி அஜய் சாரோட 63வது படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட இல்லை கன்ஃபார்மா அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவும் சரி ஆல் அரவுண்டு சோசியல் மீடியா எல்லா பேஜிலையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே அஜய் சார் வந்து ஹைதராபாத்தில் பூஜை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போட்டு படத்தை வந்து இன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன மேட்ரு அப்படின்னா, விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியலை, கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் தள்ளி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு மனுஷன் கடைசியாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கேட்டகரியை வந்து முன்னாடி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஏப்ரல் மே வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஆகிப்போச்சு. ஜூன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் வந்து இருக்குது அப்படிங்கும்போது, ரைட்டு நம்ம வந்து லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, அதெல்லாம் சூப்பராக வந்து வந்ததாகும். அதுக்கப்புறம் ரைட்டு ஒரு சின்ன ஷெடியூலை வந்து ஒரு நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். அது ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக கான்வர்சேஷன் சீன்ஸாக இருக்கலாம், எனி திங் எவ்ரி திங். அது வந்து நமக்கு வந்து ஹியரிங்கில் இன்னும் வரலை அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது படத்தோட ஃபஸ்ட்டு ஷெடியூலை வந்து சிம்பிளாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதிசாரை வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சுருக்காங்க. இந்தியன் 2 அப்படின்ற ஒரு படம் வந்து நம்ம கமல் சார் வந்து நடிச்சிருக்காரு. அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வச்சு தான் நம்ம விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெடியூலும் சரி அந்த ரிலீஸ் டேட்டும் சரி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுமோ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போது திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஜனவரி மாதம் நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், ஏப்ரல் மாதம் படமே ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே ஏப்ரல் முடிஞ்சு மே வந்து முடிய போகுது அப்படின்ற கேட்டகரியில் இருந்தாலும் படத்தோட ஷூட்டிங் இன்னும் முடியலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு கில்ட் ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்குது. வலிமை டைம்னா பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஓஞ்சு போய் படத்தோட மேலே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சு அது கடைசியாக மேக்ஸிமம்ல கிட்டத்தட்ட ஒரு 90% மக்களுக்கு அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஃபேன் சைடில் வந்து கிடையாது. பொதுமக்கள் அப்படின்ற ஒரு சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை வந்து கட்டி போட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை உள்ளே கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி சில பேருக்கு பிடிச்சிச்சு, சில பேருக்கு பிடிக்கல. அது ரெண்டாம் கட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்த்தாலும் இங்கே இந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் எப்போ தான் முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நம்ம மக்கள் எல்லாரும் பேசி ஓஞ்சு போனதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்தர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அஜிசாரோட ஃபேன், செம்மையாக பண்ணுவாப்புல, வேற லெவலில் பண்ணுவாப்புல, ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன் சைட்லேருந்தும் சரி அனதன் அதர் ஃபேன் சைட்லேருந்தும் சரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அவர் மேலே வச்சுருக்காங்க. அதுக்கான பலன்கள் சீக்கிரமாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர்லேயே வேற விட்டாங்களா, என்னதான் பண்ண காத்திருக்கிறார்கள், ஒன்றும் புரியவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நேற்று சார் வந்து ஹைதராபாத்தில் தான் இருந்திருக்காரு. அதர்தன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான பிக்ஸ், அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு, சூப்பராக இருக்கணும். அதர்தன் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த விடாமுயற்சியை பற்றி லைட்டாக பேசி வச்சுருக்கேன். படத்தோட ஷூட்டிங் மேக்ஸிமம் இந்த ஒரு 10 நாளில் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் அந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் என்ட்ரன்ஸ் ஆகி அதில் ஒரு 10 நாள் முடிச்சதுக்கப்புறம் ஜூன் மாதம் மேக்ஸிமம் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும். ஆஃப்டர் தட் ஜூன் எண்டில் நம்ம குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படத்துக்கு ஃபுல் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு டன் அப்படின்னு போயிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம். அப்போது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு தலை தீபாவளி, பொங்கல் தலை பொங்கல், பா வேற லெவல் போ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளேயே வளர்த்து வச்சுருப்போம். ஆனால் அங்கே நடக்கிறது வேற ஏதோ நடந்துட்டுருக்கு மக்களே. அதனால் நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் அவங்க வேலை மசரை பார்த்துக்கிட்டு நம்மளோட ஜாலியாக இருந்தோம் அப்படின்னா படம் வரும்போது செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணும்போது கூட எல்லாரும் தூங்கி கிடந்த ஒரு ஆளை வந்து பொள்ளி இருந்து கன்னத்தில் விட்டு எழுப்பி விட்டோம்னா அப்படியே ஆக்ரோஷமாக ஒரு ஆட்டம் ஆடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆட்டம் தான் இப்போதைக்கு நம்ம மக்கள் எல்லோரும் இருக்காங்க. அதாவது எப்போ வந்தாலும் அஜிசாரை கொண்டாடுவோம் அப்படின்றல எந்த மாற்றுக்கட்டும் கிடையாது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், பை பாய்.